ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குன்னா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை தொடரானது 2019 ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வு பெற இருக்கும் 5 முன்னணி வீரர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த கிறிஸ் கெயில். உலகில் அனைத்து பவுலர்களையும் அச்சுறுத்தக்கூடிய அசுரத்தனமான பேட்ஸ்மேனான இவர் கடந்த 15 வருடங்களாக சர்வதேச போட்டிகளில் விளையாடி வருகிறார். T20 போட்டிகளின் வரவிற்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதை கைவிட்ட இவர் உள்ளூர் போட்டிகளில் லீக் தொடர்களில் விளையாடி வருகிறார். T20 போட்டிகளில் மற்றும் இவர் 10,000 ரன்களை கடந்து சாதனை செய்துள்ளார். தற்போது 38 வயதாகும் இவர் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வு பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்த ஹசீம் அம்லா. அந்த அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான இவர் 2,000 முதல் 7,000 ரன்கள் வரை அதிவேகமாக கடந்து சாதனை செய்திருக்கிறார். தற்போது வரை அவர் 27 சதங்களை விளாசியுள்ளார். இந்த வருடத்துடன் அவருக்கு வயது 37 ஆகிறது. இதன் காரணமாக இந்த உலகக்கோப்பை தொடருடன் அவர் ஓய்வு பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இலங்கை அணியை சேர்ந்த லசித் மலிங்கா. உலகின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவரான லசித் மலிங்கா 2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வு பெற்று விடுவேன் என்று அவரே அறிவித்துள்ளார். இந்த உலகக்கோப்பை தொடருடன் அவருக்கு வயது 37 ஆகிறது. இதன் காரணமாக இந்த உலகக்கோப்பை தொடருடன் அவர் ஓய்வு பெற்று விடுவார் என்று அவரே அறிவித்துள்ளார். அடுத்ததாக நியூசிலாந்து அணியை சேர்ந்த முன்னணி பேட்ஸ்மேனான ராஸ் டெய்லர். கடந்த 15 வருடங்களாக கிரிக்கெட் விளையாடி வரும் இவர் தற்போது வரை 7,000 ரன்களை குவித்து சாதனை செய்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் மட்டும் 23 போட்டிகளில் விளையாடி 652 ரன்களை குவித்துள்ளார். உலகக்கோப்பை தொடர் முடியும் போது அவருக்கு 36 வயது ஆகிவிடும். எனவே இதுவே அவருக்கு கடைசி உலகக்கோப்பையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நமது இந்திய அணியை சேர்ந்த மகேந்திர சிங் தோனி. இவரது ஓய்வு குறித்து பல்வேறு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர் 2019 ஆண்டின் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு கண்டிப்பாக ஓய்வு பெற்று விடுவேன் என்று அவரே தெரிவித்துள்ளார். தற்போது அவருக்கு 37 வயது முடிவடைந்து விட்டது. ஆனாலும் அவர் உடல் தகுதியில் இளம் வீரர்களை விட மிக சிறப்பாக செயல்படுகிறார். கிரிக்கெட் வரலாற்றில் மிகச் சிறந்த வீரரான மகேந்திர சிங் தோனி 2019 ஆண்டின் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வு பெற்று விடுவார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.